ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம்காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம்காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி. ஸ்ரீ தட்சிணகாளி யோகசக்தி பீடத்தின் மூலம் மாங்காடு சென்னை 122 இந்த பதிவு. ஜெயகுரு டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் ஆகிய நான். இன்றைய பதிவு என்னென்னா ஒரு சந்தோஷமான பதிவு, ஆனால் நமக்குள்ள இருக்கிற குறைகளை பார்க்கும்போது கொஞ்சம் மனம் வேதனைப்படுகிறது. அது என்ன? கொரோனா. இது எல்லாருமே உலகம் முறை பேசிட்டாங்க. அதை பற்றி நாம் பேசிக்கிட்டே இருக்கிறதும் அந்த அளவுக்கு இனிமையாக இருக்க இருந்தாலும் இன்றைக்கு நீதித்துறை, அந்த நீதித்துறைக்கு நாம் தலை வணங்குவோம். நாட்டுப்பற்று, நாட்டுக்கு சேவை யார் செய்யணும் அப்படின்னா சமூக துறையில் சேவையாற்றுபவர்கள், அரசியல்வாதிகள், சட்டங்கள், மாநில மத்திய அரசுகள், இப்படி நமக்கு அதை சேவை செய்யணும். செஞ்சுன்னு இருக்காங்கன்னா நிச்சயமாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்களே, வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலையிற கதையா? வெண்ணெய் இருக்குது, அது உரிக்க உடனே நெய் செஞ்சுக்கலாம், ஆனால் எங்கெங்கேயோ தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. அதுபோல் நம்முடைய சனாதன புராதன மிக பொக்கிஷமான இந்த பாரத நாட்டில் வைத்தியம் என்பது உலகையே வியக்க வைக்க விஷயம். ஏன்னா அது இன்னைக்கு நேற்று இல்லை. திருமூலரை எடுத்துக்கொண்டால் அவருடைய ஞானம் இன்னும் பின்னோக்கி இன்னொரு 1000 போனாலும் அத்தனை நியாயம் மருத்துவத்தில் வருமானு தெரியல. ஒரு மனிதனுடைய உடம்பில் எத்தனை நாடிகள், எத்தனை நரம்புகள், எத்தனை வகையான சுவாசங்கள், கருப்பை, விந்து, இப்படி ஒவ்வொன்றும் ஆராய்ந்து அதனுடைய பரிமாணம், அதனுடைய தேவைகள், அதனுடைய பலம், அதற்கான மருத்துவம், இப்படி நுணுக்கி 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 திருமூலர் கொடுத்துருக்கார். இது ஒரு சாட்சி. இன்னொன்று பார்த்தா அகத்தியருடைய வைத்திய முறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சாதாரண பொதுமக்களும் பாமரர்களும் அந்த வைத்தியத்தை செய்கிற விஷயம். அது மட்டும் இல்லாத சித்தா, சித்தருடைய வழியில் 18 சித்தர்கள் நாம் சொல்கிறோம். ஆனால் 18 சித்தர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை, 18,000 சித்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு வகைப்படுத்தி அந்த உயர்ந்த சித்தர்களை முறைப்படுத்தியிருக்காங்க, அது வேறு விஷயம். அப்படி சித்த வைத்தியம், சரி சித்த வைத்தியம் தானா யுனானி, ஹலோ, இப்படி நிறைய விஷயங்கள், இத்தனை விஷயங்கள் நமக்கு நாட்டில் இருந்தோம். இந்த கொரோனாக்கு மருந்து இருக்குது, நான் கொடுக்குறேன், நான் குணப்படுத்துகிறேன்ற சிலர் சொல்லியும் அவர்களை வரவேற்று அந்த செய்முறைகளை என்னென்ன அரசாங்கம் பரிசீலித்து மக்களுக்கு கொடுக்காத, இன்றைக்கி ஒரு பெரிய கௌரவம் இருக்குது. ஒரு அறிவியல் யூனிவர்சிட்டி வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிச்சு, இப்போ மனிதர்கள் செலுத்திட்டு இருக்காங்க, 15 கொடுக்குறோன்றது அது இன்றைக்கி. ஆனால் கடந்த 4 போராட்டத்தில், அந்த போராட்டத்தின் முதலாக ஒரு மனிதன் திரு தணிகாசலம், நான் மருந்து தர, எங்கிட்ட மருந்து இருக்குது, இலவசமாக தர, அதை விட கடைசியில் ஒரு 5 எங்கிட்ட ஒப்படைக்க, அந்த நோயாளிகளை நான் குணப்படுத்தி காட்டுறேன். இந்த அளவுக்கு தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த அறிவிப்புகளை கொடுத்துட்டே இருந்தார், அரசாங்கத்துக்கும் அதை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாரம்பரிய வைத்தியரா, அவர் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி இந்த அரசாங்கம் ஏற்றுக்காத, அப்புறம் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு அதை அவங்க விவாதத்துக்கும் செயல்முறை விளக்கங்களுக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி கோர்ட் சொல்லியிருக்கு. எல்லாத்தை விட நீதி அரசர்கள் இன்றைக்கி கேட்ட விஷயங்கள் உண்மையிலே தேசப்பற்றும் மனித உயிர்கள் மேலுடைய அக்கறையும் மனிதாபிமானம் உள்ள கேள்விகள். ஏன் ஒரு மருந்து இருக்குன்றத அதை ஆய்வுக்கு எடுத்துக்கல, அவர்களையே முடக்கி அரெஸ்ட் பண்ணிங்க. திரு தணிகாசலம் நமக்கு அண்ணனோ தம்பியோ உறவு அல்ல, இந்த மண்ணில் பிறந்த மைந்தன், ஒரு மருத்துவ குடும்பத்தில் பிறந்தவன்,
பாரம்பரிய மருத்துவர்களை மருந்துக்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி சித்த வைத்தியர். இப்படி ஒரு குடும்ப பாங்கான விஷயம், தனி ஒரு மனிதனாக பார்க்காத இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு உதவுன்ற வகையில் ஏன் இந்த அரசுகள் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் அவர்களை கைது செய்தார்கள் என்ற கேள்வி நம்ம இந்திய சமுதாயத்தை மட்டும் இல்லை, பர்டிகுலர் நம்ம தமிழ்நாட்டை அற்புதமான கேள்விகளால் நீதிபதிகள் நீதியரசர்கள் கேட்டிருக்கிறாங்க. இத்தகைய தெளிவு தனி ஒரு மனிதனுக்கும் புரிந்தாலும் கேட்கக்கூடிய தகுதிகள் இல்லை, ஆனால் நீதியரசர்கள் சரியான நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எது எப்படியோ அரசுக்கு ஒரு வேண்டுகோள், அரசியலே பார்க்காம அது அரசாங்கமாக பார்த்து மக்களுக்காக முன்வந்து நம்முடைய பாரம்பரிய மருந்துக்களை ஆய்வு செய்யுங்கள். நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே இந்த ஒரு பதிவை போட்டிருந்தேன், அரசாங்கம் இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதை வரவேற்று அதில் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு மருத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மருத்துவத்தில் கொரோனா அலுவலகத்தில் நம்ம ஆஸ்பத்திரியில் கொடுக்கறதெல்லாம் என்னென்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழக சித்த யுனானி இப்படி சில விஷயங்களை சேர்த்து தான் கொடுத்துட்ருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இனிமேல் இப்படி வரக்கூடிய தகவல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல விஷயங்களை உடனே மக்களுக்கு சேர்ப்பித்து வைத்தியத்தை எளிமையாக்கி அலோபதியை வேண்டான்னு சொல்ல, அலோபதி நம்பரும் நம்பிக்கிட்டு இருங்க, ஒரு அறுவை சிகிச்சைன்றது உடனே நம்ம சித்த வைத்தியத்தில் செய்திட முடியாது. முதிர்ந்த ஒரு விஷயத்தை நோயை வந்து உடனே சித்த வைத்தால் குணப்படுத்த முடியாது, படிப்படியாக தான் குறைக்க முடியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை 100% குறைக்கக்கூடிய தகுதிகள் நம்ம சித்த வைத்தியம். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அத்தகைய நோய்கள் நம்மை தாக்காமல் தடுப்பு விஷயமான எனர்ஜி சக்தி அப்படிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி உணவு வகைகளால் மருத்துவ வகைகளால் நம்ம குணப்படுத்த முடியும். அரசாங்கத்தை தலை தாழ்த்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால், சுயநலம் விட்டு அரசியல் கலப்பு விட்டு இந்திய பாரம்பரிய மருத்துக்களை அங்கீகரிப்பதற்கான வேலையில் இறங்கி உடனே அதை மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் இன்றைய வேண்டுகோள். நீங்கள் யார் அரசுக்கு உத்தரவு போடுறதுக்குன்னா, இது உத்தரவு அல்ல, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் நீ போராடிட்டு இருக்கோம், உணவுக்கு நீருக்கு ஊதியத்துக்கு இப்படி நிறைய வகையில் போராடிட்டு இருக்கோம், ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமைகள். அரசாங்கம் நானும் தரேன்னு சொல்லிட்டு எதோ கொடுத்துட்டு இருக்கங்க, அது அத்தனை பேர் போய் சேருதான்றது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ அந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் அதில் அல்ல. மருந்துகளை, இந்திய மருந்துகளை, குறிப்பாக தமிழக மருந்துகளை, சித்த மருத்துவத்தை, இயற்கை மருந்துகளை ஊக்குவித்து ஆய்வு செய்து அதற்கான குழுக்கள் உடனடியாக அமைத்து அந்த குழுக்கள் மூலமாக தரமான மருந்துகள் இருக்கிறது, இருப்பதை மக்களுக்கு கொடுத்து உயிர்களை காப்பாற்றுங்கள். இதுதான் இன்றைய வேண்டுகோள். சந்திப்போம், சாதிப்போம். அன்ன ஸ்ரீ தட்சிணகாளின் பேரருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நாடு நலம் பெறட்டும், வீடு வளம் பெறட்டும், அனைவரும் உயரட்டும். வாழ்த்துக்கள், ஆசிக்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.